வெல்கம் டு திண்டுக்கல் மாமியார் மருமகள் சமையலில் இன்றைக்கி நம்ம ஒரு படி சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம் ஒரு படி அப்படின்னா ஒன்றரை கிலோ அளவு உள்ள சிக்கன் பிரியாணி ஃபுல்லாக லெக்கு மட்டும் போட்டு பாஸ்மதி ரைஸ் வச்சு செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டரை கிலோ அளவு உள்ள சிக்கன் லெக் பீஸ் வாங்கியிருக்கேன் இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பன்னெண்டு பீஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தயிர் வந்து ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேர்த்து மேரினேட் பண்ணி வைக்கும்போது நல்ல சிக்கன் பீஸ்லாம் ஊறி நல்ல சாஃப்டாக இருக்கும் நமக்கு பிரியாணியில் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் நல்ல இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது ஊறிட்டுருக்கட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தெக்ஸாக வச்சிடலாம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நூற்றம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து முந்நூறு எம்எல் சேர்த்துக்கோங்க நான் வந்து கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் நெய்யும் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் பட்டை நாள் ஏலக்காய் நாள் கிராம்பு நாள் சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசனை கொடுக்கும் பிரியாணிக்கு இப்போ பெரிய வெங்காயம் வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் முந்நூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் சைஸ் பார்த்திங்கனா நல்லா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் மூணு வெங்காயம் வந்துச்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் முந்நூறு கிராம் நான் குறை குறைப்பாது அரைச்சி வச்சுருக்கேன் எப்போயும் போலாம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்ல இந்த மாதிரி வதக்கி விடுங்க நல்லா ரெண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா மூணு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்ல இந்த மாதிரி வதக்கி விடுங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி ஒரு சின்ன சைஸ் நம்ம கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம கையில் பிடிச்சோன்னா ஒரு கைப்பிடி இருக்கணும் அளவுக்கு சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூண்டும் நான் சேர்த்தே அரைச்சிருக்கேன் இஞ்சி வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பூண்டு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ரெண்டையும் சேர்த்து அரைச்சாச்சு மொத்தம் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் ரெண்டும் சேர்த்து நம்ம சிக்கன் லெக் பீஸில் மேரினேட் பண்ணதே சேர்த்து தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேரினேட் பண்ணியிருக்கோம் அதனால் மொத்தம் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்கணும் மிளகாத்தூளை எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வந்து உங்களுக்கு பிரியாணியில் அப்போ தான் கலர் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூளியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி அப்புறமா நம்ம வந்து பட்டை ஏல கிராம்பு பொடி நம்ம எப்பவுமே வீட்டில் அரைச்சி வச்சிருக்கோம் பிரியாணிக்குன்னு அந்த மசாலாவில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம எப்பயும் ஊற்றுற மாதிரி புதினா கொத்தமல்லி என்னோடய பிரியாணியோட ஃபேவரட் இந்த புதினா கொத்தமல்லி எப்போவுமே அரைச்சு சேர்த்துக்குவேன் அதையும் சேர்த்துருவோம் புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்ல இந்த மாதிரி வதக்கி விட்டுரலாம் நல்ல வந்து ஒரு வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சேர்த்து வதக்கும்போது இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் பார்த்திங்கன்னா காலிற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இரநூத்தம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் இப்போ தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு நல்ல ஊறி இருக்குது இப்போ நல்ல ஊறின சிக்கனை மசாலாவோட சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கும்போது அந்த கிரேவியோட அந்த சிக்கனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சமாக வந்து அது வந்து தண்ணி விடும் நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க லெமன் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றரை லெமன் அளவுக்கு புழிஞ்சி வச்சுருக்கோம் லெமன் ஜூஸ் ஊற்றிடுங்க லெமனை சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல மசாலா எல்லா பக்கமே படுற மாதிரி இந்த மாதிரி லெக் பீஸை ஃபுல்லும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கிரேவி ஸ்டேஜில் இருக்கும் நமக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் லெக் பீஸ்லாம் வந்து நல்ல மசாலா பிடிச்சிருக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்போ சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்கனுக்கு சேர்த்துருக்கோம் இது வந்து சாப்பாட்டுக்கு எப்போவுமே கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம தண்ணி அளவு தண்ணி ஊற்றிடலாம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை இது சீரகசமானா ஒன்றுக்கு ரெண்டு வைப்போம் பாஸ்மதினால ஒன்றுக்கு வந்து ஒன்றரை வச்சுருக்கோம் நல்லா வந்து அப்புறமா நம்ம அரிசி வந்து கள்ளி பிடிச்சி வச்சிருக்கோம் தாளிக்கும் போதே அரிசி ஊற போட்டுருங்க ஒரு அரை மணி நேரத்தில் அரிசி ஊறிடும் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ அரிசியை சேர்த்துட்டு நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துரலாம் எப்போவுமே உப்பு செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிடுவோம் இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்குது நம்ம வந்து தண்ணி கீழே இறங்கட்டும் இறங்கினதுக்கப்புறமா தம் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி இந்தளவுக்கு இறங்கிடுச்சு நம்ம தம் போட்டுடலாம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் பிளாஸ்டிக் டப்பு தான் வச்சுருந்தேன் ஒன்றும் ஆகாது ஹீட்டெல்லாம் ஆகாது நல்லா பார்த்தீங்கன்னா தம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா சூப்பரான பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு கடைசியாக அவங்களுக்கு கொஞ்சமாக நெய் தேவைன்னா நீங்கள் லைட்டாக நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தம் உடைக்கலாம் ரொம்ப சூப்பரான லெக் பீஸ் போட்ட பிரியாணி நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு படி அரிசி வந்து நம்ம பத்து பேர் கரெக்டாக சாப்பிட்லாம் ஃபுல்லாகவே லெக்கே போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் மொத்தம் வந்து பன்னெண்டு பேர் நாங்கள் சாப்பிட்டோம் பன்னெண்டு பேர்த்துக்கும் பன்னெண்டு லெக் பீஸ் போட்டாச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆள் கொடுத்துட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்